மழை பெய்தால் சென்னை அடுத்த தாம்பரம் முடிச்சூர் சந்திப்பு பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் என்ற நிலை மாறி இந்த ஆண்டு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரிய காவாலாம் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்காங்க பைபாஸில், அதனால தான் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. இப்போ அந்த காவா போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் அது வழியாக தான் போகுது, மேலே ஏறி மக்கள் இருக்கிற வசிக்கிற பகுதியில் வரல. இது வரலையா முதல்ல வந்து சின்ன மழை வந்தாலே வந்து அதிகமான பாதிப்பு இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து காவலெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தூர்வாரி க்ளீன் பண்ணி எல்லாமே போட்டு இது எல்லாமே டிராக்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாமே பக்காவாக இப்போதைக்கு இருக்குது. இப்போ பண்ணதுனால எல்லா தண்ணிங்களும் போயிடுது. இப்போ சம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டால் அதில் ஒரு அளவுக்கு வரலாம், அப்பவும் போயிடும் தான் நினைக்கிறோம். ஏன்னா முன்னாடி சின்ன மழையாக இருந்தால் கூட எல்லா இடமும் பாதிப்பாக நின்ற தண்ணி இப்போ எல்லா காவா பணிகள்லாம் எல்லாமே கரெக்டாக சீராக செஞ்சு வச்சுக்கிறதுனால ஓரளவுக்கு இப்போ எல்லா தண்ணியும் வடிஞ்சிது. மழை வந்து கம்மியாக தான் இருக்குது, இது வரையும் இது பாதிப்பு எதுவும் கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து ஸ்கூலில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, முன்னெச்சரிக்கை மெடிசனு ஆம்புலன்ஸு போட்டு எல்லாமே இங்கே இதுவாக இருக்குது, அதனால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. காரணம் வந்து கால்வா வந்து எல்லாமே பெருசாக்கி விட்டாங்க, கட்டையை கட்டாங்க, அது போகிறதுக்கான வழியும் சரியாக பண்ணி வச்சுட்டாங்க. இந்த முறை எல்லா தண்ணியும் ட்ரைன் ஆகிடுச்சு. தண்ணி நின்னா தான் நமக்கு தேவை என்னது நமக்கு தெரியும். இது வரையும் ஒரு இந்த மக்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு பால் பாக்கெட் கொடுக்குன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா அவங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு அவங்களும் வெளியே வந்து வாங்குற அளவுக்கு இருக்குது, வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தங்கு தேவையான கிடைச்சிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.